நைன்டிஸ் காலகட்ட டான்ஸரான லேக்கா அவர்கள் இப்போ மனம் திறந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்களா எமோஷ்னலாக இருக்குன்னு எல்லாரும் சொல்லி வந்துட்ருக்காங்க அப்படி என்ன சொல்லியிருப்பாங்க லேக்கா அப்படின்றத நம்ம வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த பாட்டுக்கு ஆட முடியாதுன்னு சொல்லிட்டேன் தன்னுடைய திரைப்பயணத்தை குறித்து முதன் முதலாக நடிகை ஸ்ரீலேகா ஸ்ரீ அழித்திருக்கக்கூடிய பேட்டி தற்போது சோஷியல் மீடியாவில் படுவைரலாகி வருது தமிழ் சினிமா உலகில் மிக சிறந்த டான்சராக இருந்தவங்க லேகா ஸ்ரீ இவங்க டான்ஸ் மட்டும் இல்லாமல் நடிகையுமாவாங்க கவுண்டமணி செந்தில் வடிவேலு விவேக்னு பல காமெடி நடிகர்களின் படங்கள் நடித்து மக்கள் மத்தியில பிரபலம் அடைஞ்சாங்க பல முன்னணி நடிகர்களின் படங்களில் சோலோ டான்ஸ் ஆடியிருக்காங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம்னு பல மொழி படங்களை நடனம் ஆடியிருக்காங்க இதற்கு இடையில் லேகா ஸ்ரீ திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திருமணத்திற்கு பிறகு லேகா ஸ்ரீ என்ன ஆனாங்கன்னே தெரியல இந்த நிலையில் சமீபத்தில் லேகா ஸ்ரீ அவர்கள் ஷக்கீலா நடத்தி வரக்கூடிய நிகழ்ச்சி ஒன்றில் பேட்டி கொடுத்துருந்தாங்க அதில் அவருடைய திரைப்பயணம் குறித்து பேசியிருந்தாங்க பலரும் நான் சினிமாவில் இருந்து விலகியது குறித்து கேட்டு வராங்க எப்போது நடிப்பீர்கள் மீண்டும் மீடியாவிற்குள் வருவீர்களான்லாம் கேட்குறாங்க நம்மளே மக்கள் இன்னும் ஞாபகம் வச்சுருக்காங்க அப்படின்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு எனக்கு நடிப்பை விட தான் ஆர்வம் அதிகம் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் என பல படங்களிலும் சோழவாக நடனம் ஆடி இருக்கேன் ஒரு முறை ஜீவா நடிப்பில் ஆசை ஆசையாய் படத்தில் ஒரு பாடலுக்கு நடனம் ஆட கேட்டிருந்தாங்க அப்போது நான் சொக்கத்தங்க பட ஷூட்டிங்கில் இருந்தேன் முதலில் அந்த படத்தை நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் இயக்குனர் இந்த வாய்ப்பை விடாதே டபுள் ரோல் நீங்கள் நடித்தால் நன்றாக இருக்கும்னு சொன்னார் அதனால் சரி அப்படின்னு நடிக்க ஒத்துக்கிட்டேன் அப்போது ஜீவா படத்தில் நடனம் ஆட கேட்டிருந்தாங்க இயக்குனர் மீறி எதுவும் செய்ய முடியாது என்பதால் என்னால் ஆட முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிறகு ஆசை ஆசையாய் பட தயாரிப்பாளர் சௌத்ரி நேரடி இயக்குனர் பாக்யராஜ் சாரிடம் பேசி பர்மிஷன் வாங்கினார் அந்த பாடலில் பாதிதான் நடனம் ஆடியிருப்பேன் இருப்பேன் ஷூட்டிங் போது சமம் கொடுத்த கொடுத்த கால்ஷீட் முடிந்து விட்டது அதனால் நான் மீண்டும் படத்திற்கு வந்து விட்டேன் நிறைய பாடல்களில் நடனம் ஆட முடியாமல் வாய்ப்பு தவறி இருக்கு எனக்கு தனுஷின் மாரி படத்தில் வெளிவந்த ரவுடி பேபி பாடலுக்கு நடனம் ஆட வேண்டும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் அதேபோல் போல் சினிமாவில் கிசுகிசு என்றால் வடிவேல் சாரையும் என்னையும் வைத்து பத்திரிகையில் வந்தது நான் கேட்கவில்லை என் நண்பர்கள் சொன்னாங்க வடிவேல் சாருடன் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன் அவருக்கும் எனக்கும் ஒரு நல்ல நட்பு பாண்டிங் இருப்பதற்கு காரணம் ஒரு முறை காதலா காதலா பட ஷூட்டிங்கில் நடித்து கொண்டிருக்கும்போது என்னுடைய அண்ணன் தவறிட்டார் வடிவேல் சாருக்கு அது தகவல் வருகிறது அது எப்படி என்னிடம் சொல்வது என்று தெரியாமல் அவர் தயங்கி என்னை ஊருக்கு வழி அனுப்பி வைத்தார் ஊருக்கு சென்ற பிறகு என்னிடம் அந்த தகவலை சொன்னாங்க அப்போது இருந்தே அவருக்கு என் மீது ஒரு சிம்பதி இருந்தது அப்படின்னு பல சுவாரஸ்யமான விஷயங்களை லேகா ஸ்ரீ பகிர்ந்திருக்காங்க